Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction Example 4.65. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Prove that for any natural number n, a power n minus b power n is divisible by a minus b. ஸோ இந்த டேர்ம் வந்து a minus b ஆல டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா, இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வேர் a இஸ் கிரேட்டர் தென் b, நான் அவங்களே கொடுத்துட்டாங்க, a வந்து b விட கிரேட்டர். ஸோ கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, பட் இதுவுமே ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு என்ன, லெட் p ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு an மைனஸ் bn. அண்ட் கண்டிஷன் என்ன, இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b. இதுதானே க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்போ என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ n எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ a பார் 1 மைனஸ் b பார் 1, தட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b. ஆ a மைனஸ் b கண்டிப்பாக a மைனஸ் b ஆல டிவிசிபிள் ஆகும் ஒன் டைம் இல்லையா. இப்போ டிவைடட் பை a மைனஸ் b பண்ணுறோன்னா கேன்சல் ஆகிட்டு ஒன்னு வரும். ஸோ p ஆஃப் 1 இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b. Therefore, P of 1 is true. அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, P of K இல்லையா, ஸ்டெப் 2. இங்கே ஸ்டெப் 1 எழுதலை, நீங்கள் எழுதிடுங்க. ஸ்டெப் 2, லெட் அஸ் அஸ்யூம் P of K இஸ் ட்ரூ. P of Kன்றது எப்போ வரும், N இஸ் ஈக்குவல் டு K இல்லையா. சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு k என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி ஸ்டேட்மெண்ட் நம்ம இஷ்டம்தான். ஸோ p ஆஃப் kனா a பவர் k மைனஸ் b பவர் k இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b. இது வந்து இது வந்து ப்ரூஃப்னு நம்மளால அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை a மைனஸ் b ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்குமா? ஸோ அதை நான் லாம்ப்டான்னு எடுத்துக்கிறேன். லாம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பியால் டிவைட் ஆகுது அண்ட் எனக்கு ஒரு ஃபேக்டர் முன்னாடி வரும். இப்போ இந்த லாம்டா வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்தது ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் த்ரீயில் என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் சப்ஸ்டியூட் என் இஸ் ஈக்குவல் டு k ப்ளஸ் ஒன். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகும், a பவர் k ப்ளஸ் ஒன் மைனஸ் b பவர் k ப்ளஸ் ஒன் இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b. இப்போ இதுதான் ப்ரூஃப் பண்ணும் சரிங்களா. இப்போ டு ப்ரூவில் நெக்ஸ்ட் லைனில் LHS மட்டும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ a பவர் k ப்ளஸ் ஒன்னுன்னு என்ன அர்த்தம், இன்ட்டு ஏன்னு அர்த்தமா, மைனஸ் பி பவர் கே ப்ளஸ் ஒன்னை இன்ட்டு பின்னு அர்த்தம். அண்ட் இந்த லைன்லனா மைனஸ் ஏபி பவர் கே ப்ளஸ் ஏபி பவர் கேன்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா. மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுனா கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூக்கு எந்த சேஞ்சும் வராது. எனக்கு ப்ரூஃப் வந்து நான் சால்வ் பண்ணுன்றதுக்காக மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏலருந்து ஏ அப்புறம் இந்த டேர்ம் எழுதுறேன், ஏ பவர் கே இன்டு ஏ மைனஸ் ஏபிகே. நெக்ஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிடலாம், ப்ளஸ் ஏபி பவர் கே மைனஸ் பி பவர் கே இன்டு பி. இப்போ அடுத்த லைன் பாருங்க, இங்கேயும் ஏ இருக்கு ஏ இருக்கு. ஸோ ஏவை காமனாக வெளியெடுத்துடலாமா? அப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்கும், ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே, ஏ மட்டும் வெளியே போயிடணும், பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுதுறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிகே பிகே காமன், ஸோ பிகே நான் வெளியெடுக்கிறேன். அப்போ இங்கே வந்து ஏ மைனஸ் பி இருக்குது. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இந்த டேர்ம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா, ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே. இதோட வேல்யூ வந்து பி ஆஃப் கேலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லாம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதை தான் எழுத போகிறோம். ஏ இன்ட்டு லாம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி பவர் கே இன்ட்டு ஏ மைனஸ் பி. சைடில் ஃப்ரம் பி ஆஃப் கேன்னு எழுதிடுங்க, இல்லைனா ஞாபகம் வராது. இங்கே ஏன் லாம்டா வந்தது, இந்த டேர்ம் எப்படி மாறிச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் லைன்
a minus b common ah veli eduth ezhudalama ipo next line la a minus b common ah ezhuditen balance namakku a irukku ulla oru lambda irukku plus b power k irukku ipo nama question enna p of k plus 1 is divisible by a minus b ah ipo a minus b oru factor ah vandircha idu endha number ah vena irukalam illaya so kandipa a minus b vandu k plus 1 idha divide பண்ணிடுச்சு அப்படியே நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் ஸோ அதை எழுதுறதுக்கு நான் ஏ மைனஸ் பி இன்ட்டு இந்த ஃபுல் டேர்ம் நான் லாம்டா ஒன்னு எடுத்துக்கிறேன் லாம்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ லாம்டா பிளஸ் பி பவர் கே அண்ட் லாம்டா ஒன் ஷுட் பி அன் எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தேர்ஃபோர் பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் டிவிசிபிள் பை a minus k அப்படின்னு எழுதிடலாம் p of k plus 1 is true இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்ல அது எழுதிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஏ பார் என் மைனஸ் பி பார் என் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி வேர் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ எழுதிட்டு இங்கே கண்டிஷன் என்ன இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி ஸோ எப்பவும் போல் ஸ்டெப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஏ பவர் என் பி பவர் என் இருக்க இடத்துல ஒன் ஒன் அப்போ ஏ மைனஸ் பின்னு வரும் ஏ மைனஸ் பி வந்து ஏ மைனஸ் பியாலே டிவைடும் ஆகும் சரிங்களா ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அடுத்து ஸ்டெப் டூ P of K வந்து divisible by A minus B நம்ம அசியூம் பண்ணிப்போம் அண்ட் இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதுவோம் என்னென்னா இந்த டேர்மை ஏ மைனஸ் பி டிவைட் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஒரு கோஷியன்ட் வேணுமா ஸோ அந்த கோஷியன்ட் தான் நான் வந்து லாம்டான்னு எடுத்துக்கிறேன் ஸோ லாம்டா வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும் தேர்ட் ஸ்டெப் என்ன P of K இஸ் ட்ரூ என் இருக்க இடத்துல P of K plus 1 is true. N இருக்க இடத்துல K plus 1 substitute பண்ண போகிறோம் ஸோ பவரில் K plus 1, K plus 1. பவரில் K plus 1 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் A பவர் K தனியாக எழுதலாம் இன்ட்டு ஏ தனியாக எழுதலாமா ப்ளஸ் ஒன் இருக்கா அதே மாதிரி பி பவர் கே இன்ட்டு பி தனியாக எழுதலாம் இல்லை அடுத்தது மைனஸ் ஏ பி பவர் கே ப்ளஸ் ஏ பி பவர் கே இது நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் ஸோ இது எடுத்த போது தான் நம்மளால் ப்ரூஃப் செய்ய முடியும் ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் டேர்ம் எழுதிட்டு அப்புறம் ப்ளஸ் டேர்ம் எழுதிட்டு அப்புறம் மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி எழுதிக்கலாம் இது ரெண்டுத்துல ஏ காமன் வெளியெடுத்துடலாம் ஏ பவர் கே பி பவர் கே வரும் இது ரெண்டுத்துலேயும் பி பவர் கே காமன் ஸோ ஏ மைனஸ் பி வரும் ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே வந்து பி ஆஃப் கேயோட வேல்யூ ஸோ லாம்டா எழுதணும் இல்லையா லாம்டா இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டு அடுத்த லைனில் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி காமன் இது ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துடலாம் ஏ லாம்டா ப்ளஸ் பி பவர் கேவை ஒன்றா சேர்த்து எழுதிடலாம் காமனாக வெளியே எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே நான் ஒரு வேல்யூவை எடுத்துக்கிறேன் ஸோ லாம்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ லாம்டா ப்ளஸ் பி பவர் கே அண்ட் லாம்டா ஒன்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ இங்கேயும் பாருங்கள் ஏ மைனஸ் பியால் டிவிசிபிள் ஆகிடுச்சு கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு எழுதிடலாம் லாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோன்னா சம் வந்து சால்வ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்